இப்பொழுது மத்திய மாநில அரசுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 6 பெயர்கள் அடைக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைத்திட அரசாணை பிறப்பிக்க வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்களை இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்சி அல்லது ஆதிராவிடர் பிரிவிலே இருந்து விலக்கி ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய இதர பிற்பட்டோர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். கடந்த 2 காலமாக பல்வேறு மாநாடுகளில் போராட்டம் நடைபெற்றது. வருகிற அக்டோபர் மாதம் 6 திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர் அணி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு இந்த 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துவதற்காகவும் கடந்த 2 காலமாக போராடியும் கூட மத்திய மாநில அரசுகள் இந்த அரசாணை பிறப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இது ஒரு போராட்ட அறிவிப்பு மாநாடாக இருக்கும். தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை பிறப்பிப்பதில் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ எந்த விதமான நிதிச்சுமையும் கிடையாது. இதற்கு எந்த தரப்பிலே இருந்தும் எந்த விதமான ஆட்சேபனைகளும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மேல்தட்டு வர்க்கங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாய மக்கள் கூட தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் பிரிவினை இருந்து விலகி இதர பிற்பட்டோர் பற்றி சேர்ப்பதை மனதார வரவேற்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு சிறிதும் காலம் தாழ்த்தாமல் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டில் இது புதிதாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அல்ல. தேவேந்திர குல வேளாளர் அழைக்க அரசாணை வேண்டியும் பட்டியல் பிரிவிலே இடம்பெறக்கூடாது என்ற கோரிக்கை ஏறக்கூடிய 100 வருடமாக வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய கோரிக்கையாகும். ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அப்பொழுதே எஸ்சி பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர் இடம்பெறக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய அளவில் மட்டும் தேவேந்திர குல அமைப்புகள் வலியுறுத்தினாலே தவிர மேல்முறையீடாக லண்டன் வரையிலும் செல்லவில்லை. லண்டன் சென்றிருந்தால் அப்பொழுது தேவேந்திர வேளாளர்கள் இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த மக்களுடைய மரபு ரீதியான அடையாளம் தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளம் அளிக்கப்பட்ட காரணத்தினால சமூக தளத்திலும் பொருளாதாரத்திலும் மற்றும் பல்வேறு தளங்களிலே அவர்களுடைய வளர்ச்சி
முழுமையாக தடுக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் மீது குத்தக்கூடிய இந்த எஸ்சி என்ற முத்திரையை அறவே வெறுக்கிறார். எனவே மாநில அரசு ஒரு சமூகத்திலிருந்து இதுபோன்ற ஒரு முற்போக்கான கருத்து வருகின்ற பொழுது அதை உடனடியாக ஆய்வு செய்து அதற்குண்டான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையா. இந்த தேவேந்திரவாளர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பட்டிப்பிரிவிலிருந்து வீர பெண்பட்டிருந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தென் தமிழகத்தில் தீர்க்கப்பட்டுள்ளன. கடந்த 20-30-50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பல்வேறு சமூக பிணக்குகள் உற்சாகம் வரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். எனவே சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உருவாகும். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக ஆகவும் அமையும். இதை மாநில அரசு தனது கடமைக்கு தனது பங்கிற்கு உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இரண்டாவது, தேவேந்திர வேளாளர்களை இதர பிற்பட்டு சேர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு முன்மொழிய வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். இந்த இரண்டு தான் எங்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் அக்டோபர் 6 மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினுடைய ஆயத்தப் பணிகள் குறித்து நான் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் சென்று கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து வருகிறேன். கடந்த 4 பல்வேறு ஏறக்குறைய 20 மாவட்டங்கள் இங்கு காலையில நெல்லை, மாலையில மதுரை மாவட்டத்தில் முடித்திருக்கு. இப்பொழுது தேனி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆய்வு. இப்போ வந்து நம்ம இந்த பட்டியலினத்தில் இருந்தனால அரசு சலுகைங்கிறது வந்து இருந்தது. இப்போ நம்ம முற்போக்கு இதுக்கு ஓபிசியில் போகிறப்ப அதனுடைய சலுகைகள் குறையும். அதனால கல்வி வேலை வாய்ப்பில் நம்ம இதுவரைக்கும் இருந்ததுல இருந்து இப்போ கொஞ்சம் அது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வராது. அதாவது கல்வி வந்து இப்போ எல்லோருக்கும் பொதுவாக எனவே அதனால எந்த விதமான பாதிப்பும் வராது. இன்னும் சொல்ல போனா இவங்க இதர பிற்படுத்தப்பட்டிருக்கு போனா இவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடுமே தவிர குறையாது. இந்த மாற்றத்துக்கு சமுதாய இளைஞர்கள் தயாராகிருக்காங்களா? அதாவது கடந்த 1 முன்பு தொடங்குகின்ற பொழுது இதுக்கு என்ன இருக்கும் என்று எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது வந்து இந்த கருத்தை முன்னெடுப்பதே வந்து அந்த இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான் அவங்க வந்து அந்த முத்திரை கூடாதுங்கிறது தெளிவாக அது அவங்களுடைய மனநிலையை பாதிக்குது, அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்குது. அவர்கள் தகுதி வாய்ந்தாலும் கூட இந்த முத்திரையின் காரணமாக ஒதுக்கப்படுவதே ஒரு உணர்வு. அதனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான கோஷம் அல்ல, இது ஒரு சமுதாய விடுதலைக்கான உள்ளார்ந்த விஷயம். இப்போ இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இன்னொரு கேள்வி, நீங்கள் சமுதாயம் இல்லாமல் அரசியலையும் இருக்கலாம். அதாவது இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவங்களோ அமைச்சர்களோ எல்லாருமே வந்து சர்வசாதாரணமாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது வந்து இந்த நிலைமை எப்படி இப்போ சமீப காலத்தில் உருவாயிடுச்சு? யார் பேசினாலுமே ஒரு சர்ச்சையாக பேசிடுறாங்க, அப்புறம் ஒரு கைது அல்லது ஆர்ப்பாட்டம், அந்த பேச்சுக்கு ஒரு எதிர்ப்பு எதிர்விளைவுகள் இப்படி அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி. இப்போ கருணாஸ் உடைய பேச்சு அமைச்சர்கள் சொன்னீங்க. ஆமா, அமைச்சர்களே வந்து அமைச்சர்கள் வேறு இது வேறு. ஆமா, நீங்க முதல்ல கேள்வி வந்து தமிழக அமைச்சர்களை சொன்னீங்க. ஆமா, தமிழக அமைச்சர்களை சொன்னா அது என்னன்னு சொல்ல. அமைச்சர்கள் வந்து இப்போ ஒரு அமைச்சர் வந்து பிரதமர் பேரையே வந்து நரசிம்மராவ் சொல்றாரு, இன்னைக்கு இருக்க பிரதமர் சொல்றாரு. அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒரு சாதாரண பாமர்களுக்கு தெரிஞ்சது கூட அவங்க ஒரு பொது இதில் புரியாம பொது வெளியில அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. அப்ப அது மீம்ஸ், சமூக வலைதளங்கள்ல மீம்ஸா வருது.
அதை வந்து அவர்களை குற்றம் சுமத்த முடியாது. அவங்க கட்சியில பல வருடங்களாக ஒருத்தர் மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. எல்லோருக்கும் உண்டான வாய்ப்புகள் பேசுறது கொடுத்துருந்ததுன்னா அது இருக்கும். புதுசா வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறது, பிரசர் பேசுறது, ஒரு பதட்டத்துல அது மாற வருது. அது ஒரு பெரிய கிரிமினல் மிஸ்டேக் எல்லாம் ஒன்று. அவங்களுக்கு வந்து ஒரு பிரசர் சந்திக்கிறது அப்படின்னா அது எளிதாக சந்திக்க முடியாது. அது ஒரு நாலு முறை ஐந்து முறை சந்திக்கிற போது ஸ்டெடியாகிக்குவாங்க. முதல் முறையாக சந்திக்கின்ற போது இது போன்ற இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்காக கருத வேண்டிய அவசியம். கருணாசனுடைய கைது பத்தி அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் அவர் வந்து உறுதிமொழி எடுத்துத்தான் வந்து வேட்பாளராக நிற்கிறார். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதிமுக கட்சியினுடைய உறுப்பினர் சின்னத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தில் வெற்றி பெறுகிறார். சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு கூடுதல் வந்து அவருக்கு தலைமை தாங்கக்கூடியது முதலமைச்சர். முதலமைச்சரையே வந்து அவரை கண்டு பயப்படுகிறார் அடித்துவது என்று சொன்னதெல்லாம் வந்து எந்த விதத்துல இது வந்து ஒரு நாகரிகமானு சொல்றாங்க. வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை டீமிங் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாடு அரசையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடியவர்கள் ஏளனமாக பார்க்க. அதனால அவர் என்ன எடுத்த நடவடிக்கை, அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு நாகரிகமற்றது, மோசமானது. அதனால சரியா தான் செஞ்சுக்கிறார், இந்த அரசத்தை கரெக்டா பண்ணியிருக்கிறார். அடுத்து வந்து இப்ப கல்வித்துறையில வந்து முதல்ல வந்து ஒரு அறிவிப்பு பிளஸ் ஒன்னுக்கு டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மூணுக்குமே பொது தேர்வுன்னு சொன்னாங்க. பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால 1200 மார்க்குக்கு இருந்தது. இப்போ வந்து பிளஸ் ஒன்னுக்கு 600, பிளஸ் டூவுக்கு 600, ரெண்டும் கன்சல்டேட் பண்ணி அதுதான் வந்து பிளஸ் டூனுடைய மார்க்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக் வந்து 11th மார்க் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து பள்ளிகளை வந்து டியூஷன் சென்டராக மாற்றுறது தான் அந்த அறிவிப்பு. அதாவது இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு கடந்த 1 வருடமாக சரியான ஸ்டெப் எடுத்து வந்தாங்க. பிளஸ் ஒன்ல தேர்வு கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் வந்து அவங்களால வந்து எல்லா பாடங்களையும் வந்து அவர்கள் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிளஸ் ஒன்னா நீங்க அவாய்ட் பண்ண அந்த மார்க்கை கணக்கில் எடுக்கல அப்படிங்கிற போது எல்லாரும் டைரக்டா அதை செய்வாங்கன்னா பிளஸ் டூ தான் போகும். இந்த தவறுகள் தான் கடந்த 30 காலமாக நடந்து தமிழகத்தினுடைய கல்வித்துறை தாழ்ந்தது. ஸோ இந்த நடவடிக்கை, தமிழ்நாடு கல்வித்துறை நடவடிக்கை இது பேக்வேர்டு, அதாவது மீண்டும் வந்து பின்னோக்கி செல்லக்கூடியதாக முன்னோக்கி செல்லக்கூடிய நடவடிக்கை அல்ல. அது வந்து ஏற்புடைய கருத்து. பிஎஸ்சி வந்து நீட் தேர்வுக்குள்ள கொண்டு வரலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஆமா அதை வந்து நீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தை விளக்கம் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நீட்டை கண்டு நம்ம எல்லாம் பயப்படுத்தாங்க. நீட்டு வந்து அது வந்து நீட்டுக்கு வந்து எந்த விதத்துலையும் அது வந்து அதுக்கு நீட்டை கண்டு முதல்ல பயப்படுறது போகணும். அது எப்படி என்ன சென்ஸ்ல பார்க்கணும்னா பாசிட்டிவ் சென்ஸ்ல பார்க்கணும். நமது நாட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏறக்குறைய 500 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஒரு ஆண்டுக்கு வந்து 500,000 பேர் இன்ஜினியர்களாக வெளியே வருகிறார். ஆனால் அந்த என்ஜினியர்ல 10% பேர் மட்டும்தான் அந்த பணி செய்வதற்கு உண்டான தகுதியோடு இருக்கிறார். 90% பேர் தகுதியோடு இல்லை. இது இன்ஜினியருக்கு மட்டுமில்லை, எல்லா துறையிலையும் ஸ்கில் என்று அழைக்கப்படக்கூடிய திறனை வளர்ப்பதற்கு உண்டான அடிப்படை கல்வியை கொடுக்காதனுடைய விளைவாக மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் பின்தங்க. அதாவது அண்டை மாநிலமான கேரளா வந்து எண்ணற்ற செவிலியர்கள் துபாய்க்கும் கத்தாருக்கும் மேலை நாடுகளுக்கும் செவிலியர்களாக பணிக்கு செல்கிறார்கள். அவர்கள் தங்களை மேலை நாடுகள் பணிபுரியக்கூடியது கடினமாக ஆயப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் வெறும் லெட்டர் பேடம், அதாவது வந்து வெறும் போலியான வார்த்தைகள்லாம் தகுதித்திறமை வளர்க்கக்கூடிய
நர்சிங் காலேஜிலும் இல்லை. இதனுடைய விளைவாக பல மருத்துவமனைகளில் இப்பொழுது வந்து வரக்கூடிய செவிலியர்கள் சாதாரண அடிப்படை கல்வி கூட இல்லாமல் தர்றாங்க. அதனால வந்து எல்லா கல்வியுமே வந்து ஸ்கில் இண்டியா சொல்லுங்க, திறனை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து டாக்டர்களுக்கு ஏற்கனவே வந்து பேசிக் எஜுகேஷன் வச்சு உடனே வீட்டு வச்சிருக்கனால செவிலியர்களுக்கும் அது போல ஒரு தேர்வு அவசியமானது. என்று சொன்னால் இப்பொழுது எல்லா மருத்துவர்களுக்கும் என்ஏபிஹெச்சில் நடைபெறக்கூடிய தரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா மருத்துவமனைகளுக்கும் வந்து மத்திய அரசு இருக்கணும். அதனால செவிலியர்களுடைய தரவும் உயர்த்தப்பட வேண்டும். அதுபோல் உடனடியாக அவங்களுக்கு நீட்ட வேண்டியது 2 வருஷம் அவங்களுக்கு 3 வருஷம் அவகாசம் கொடுத்து அதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக வரணும். இது நர்சிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா டிகிரிக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணலைன்னா அண்டை நாட்டை வந்து சீனாவை பார்த்து நாங்கள் வந்து பொறாமைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, கால்புடருக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நான் வெறும் நீட்டை பற்றி அரசியல் ரீதியாக பேசிட்டிருந்தோம்னா இந்தியா வளர்ச்சி அடையாது. ஒவ்வொரு மாணவனும் ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்ளணும், அதுக்குண்டான அடிப்படை அம்சங்களில் இது ஒன்று. இப்போ ஆக்சுவலாக எங்களுடைய அனுபவத்தில் தமிழக அரசியல் தலைவர்களில் நீட் வேணும்னு வலியுறுத்துறது நீங்கள் அநேகமாக ஒருத்தராக தான் இருக்க முடியும். மிச்சம் எல்லாருமே வந்து இன்னமும் அந்த பின்தங்கிய நிலைமை இருக்கும் நீட்டு பத்தி எதிராகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ பிஜேபி அதாவது வந்து அவங்க பிஜேபி மேனியா வந்துருச்சுங்க, அது அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு. எப்படிங்க பிஜேபியை எதிர்கொள்வதற்கு ஒரு ஸ்டிக் வேணும், அதுதானே தவிர வீட்டை பத்தி அவங்க புரிஞ்சு முயற்சிச்சா தானே அழிக்கிறது மாணவர்கள் இது இருக்கணும். ஆமா மாணவர்கள் இருக்கலையே, அதாவது 6500 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், தனியார் மட்டும் தனியார் எல்லாம் சேரும். முதல்ல வந்து அரசாங்கத்தினுடைய மருத்துவக் கல்லூரிகளில் எல்லாருக்கும் போச்சு, தனியார் மருத்துவத்துக்குள்ள பணம் இருந்தா தான் போக முடியுது. இன்னைக்கு சாதாரண ஏழை கூட படித்தால் பாஸ் பண்ணா வந்து அந்த 3000 சீட்டை நிரப்புறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் போராட்டம் இருக்குது. எது பெட்டர் ஏன் வந்து இதை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, 3000 பேர் முதல்ல வந்து 1 கோடி ரூபா இருந்தா தான் போக முடியும். இன்னைக்கு வந்து படிச்சு 6 மாசம் 1 வருஷம் கூடுதலா படிச்சா அவங்களால வந்து அந்த இடம் முடியும். சாதாரண ஏழையினுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு மருத்துவ கனவை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற போது அதை தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக அதை வந்து தொடர்ந்து இருக்கிறார். சார் பெட்ரோல் 4 நாள் அதை வந்து மத்திய அரசு கண்டிப்பாக அதை வந்து கட்டுப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா பிரதமர் அவர்களே இதுல வந்து தனி கவனம் செலுத்தணும். மிடில் கிளாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மத்தியதர வர்க்கம் இந்த பெட்ரோல் விலை உயர்வால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாய்கொண்டே இருக்கிறது. எனவே இதுல வந்து சர்வதேசத்தை பற்றியுமே சொல்லக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு உடனடியாக தீர்வு வரும். டீசல் விலை உயர்வுகள் இன்னும் இந்த கடந்த 4 வருஷத்துல உணவுப் பொருட்கள் மற்ற எல்லாமே விலைவாசிகள் குறைஞ்சிருக்கிற போது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிற பொருட்களுடைய விலைகளை உயர்த்தியுள்ளன. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் இதில் வந்து தனிக்கவனம் செலுத்தணும் என்னுடைய வேண்டுகோள். இது அனுமதிக்கக்கூடாது, விலை உயர்வை மத்திய அரசு தொடர்ந்து அனுமதிக்கும்.